திருப்பூரில் 1360 பேர் வீட்டு கண்காணிப்பில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள உழவர் சந்தைகளை பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். உடுமலை, தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பேருந்து நிலையங்கள் தற்காலிக சந்தைகளாக மாற்றப்பட்டு வருவதாக கூறிய அவர், சானிடைசர் தட்டுப்பாட்டை போக்க மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் சானிடைசர் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உலகையை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக இந்தியா முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று 4வது நாளான இன்று வந்து திருப்பூர்ல வந்து பொதுமக்களுடைய ஆதரவு பெருமளவில் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு அதாவது நேற்று வந்து 3வது நாளான நேற்று வந்து 1156 பேர் வந்து வீட்டு கண்காணிப்பில் இருந்தாங்க. இன்று அது அதிகரித்து 1360 பேராக உயர்ந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்றைக்கு தகவல் கொடுக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா அதாவது மக்கள் கூடுவதே அதாவது நேற்றைக்கு 3வது நாளான நேற்று வந்து உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக வந்து உழவர் சந்தையை பிரித்து புதிய பஸ் நிலையம் பழைய பஸ் நிலையம் ஆகிய இடங்களில் வந்து பிரித்து வியாபாரிகளை விட்டதுனால இன்றைக்கி வந்து கூட்ட நெரிசல் கம்மியாகவே இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதாவது வாடிக்கையாளர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியும் இன்று கட்டுப்படுத்தப்பட்டு வாடிக்கையாளர்களின் அதாவது பொதுமக்களின் கூட்டம் நெரிசல் வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது. மேலும் வியாபாரிகளின் பக்கம் பக்கமாக உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்க இன்றைக்கி வந்து பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு போதிய இடைவெளி வழங்கப்பட்டு இருக்கிறது. இதனால் வந்து மேலும் வந்து இந்த நோய் அதாவது கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கையில் மேலும் வந்து பாதுகாப்பான நடவடிக்கைக்கு இறங்கி இருக்கிறதா ஒரு கருத்து நிலவுறது. மேலும் பார்த்திங்கன்னா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோங்கன்னா நேற்று வரை அதாவது 1156 இருந்த வீட்டு கண்காணிப்பில் இருந்த பொதுமக்கள் வந்து இன்றைக்கி 1360 பேராக உயர்ந்திருக்காங்க. எனவே பொதுமக்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டிருக்கார். நமக்கு 1360 பேர் அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய கண்காணிப்பில் இருக்காங்க. கண்காணிப்பில் இருந்தாலும் அவங்க பாசிட்டிவ் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி அவங்க ஏதாவது சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து அவங்களுக்கு சிகிச்சைகளும் அடுத்தடுத்த ஃபாலோஅப் ஆக்ஷனும் எடுத்துகிட்டு இருப்போம். மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து போதிய அளவில் வந்து தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இந்த வீட்டு கண்காணிப்பு அதாவது பரவல் முறை வந்து அதிக அளவில் உயர்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த பீதி ஏற்பட்டுள்ளது என்று கூறலாம். திருப்பூரிலிருந்து கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக துரைராஜ்.